குடியரசு தின விழாவின் போது கொரோனா காரணமாக விருது பெற இயலாதவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருதுகளை வழங்கினார். சிவகங்கையைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன், திருச்சியைச் சேர்ந்த சிறுவன் சாலோகித், கோவையைச் சேர்ந்த மருத்துவர் கே அசோகன், திருப்பூரைச் சேர்ந்த சி சுதா என்கிற பேச்சு எம்மாள் ஆகியோருக்கு, வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கத்திற்கான சான்றிதழ், தலா 100,000 ரூபாய்க்கான காசோலை, தங்கமுலாம் பூசிய பதக்கம் ஆகியவற்றை முதலமைச்சர் வழங்கினார். தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 9,831 இரண்டாம் நிலை காவலர்கள், 1,200 தீயணைப்பு காவலர்கள் மற்றும் 119 சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை காவலர்கள் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 11,150 பேரில் 5 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். 2020-21 ஆண்டிற்கான பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பாரம்பரிய நெல் பாதுகாவலர் விருதுக்கு தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற நாமக்கல் விவசாயி சேமூர்த்திக்கு விருதுடன் பரிசுத் தொகையாக 100,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இரண்டாம் இடம் பிடித்த நெல்லையைச் சேர்ந்த கோ பொன்னு புதியவனுக்கு விருதுடன் 75,000 ரூபாய்க்கான காசோலையும், மூன்றாவது இடம் பெற்ற நெல்லையைச் சேர்ந்த லட்சுமி தேவிக்கு 50,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது. வேளாண்மை உழவர் நலத்துறையில் காலியாக உள்ள 17 தோட்டக்கலை உதவி இயக்குநர், 162 தோட்டக்கலை அலுவலர், 361 வேளாண்மை அலுவலர் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 540 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமத்தில் காலியாக உள்ள 15 உதவித்திட்ட அமைப்பாளர் மற்றும் 13 திட்ட உதவியாளர் நிலை 1 பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 28 பேருக்கும் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையில் காலியாக உள்ள 47 சிகிச்சை உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 47 பேருக்கான பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆற்றிய சேவைகளை பாராட்டி 2022 ஆண்டிற்கான ஔவையார் விருதினை கிரிஜா குமார் பாபுவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். நகைக்கடன் தள்ளுபடி குறித்து சிறப்பு தணிக்கை செய்வதற்கான மண்டல மாவட்ட வாரியாக அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. நகர கூட்டுறவு, மாவட்ட கூட்டுறவு, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெற்றவர்களின் விவரங்கள் சிறப்பு தணிக்கை செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு தணிக்கை செய்வதற்கான மண்டல மாவட்ட வாரியாக அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை லயோலா கல்லூரியில் தேசிய அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் மற்றும் மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் இணைந்து நடத்தும் 2 நாள் கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. கருத்தரங்கை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, தேசிய புதிய கல்விக் கொள்கைக்கு பதிலாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு புதிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த மாதம் 7ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற மீனவர்களில் 11 பேரை 2 படகுகளுடன் இலங்கை கடற்படை சிறைப்படுத்தி சென்றது. அவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பிரதமர் மோடிக்கும் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் 11 மீனவர்களும் இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஓரிரு நாட்களில் நாடு திரும்ப உள்ளனர். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 4,000 கீழ் சரிந்துள்ளது. புதிதாக 3,993 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் பாதிக்கப்பட்டவர்களில் ஒரே நாளில் 8,055 பேர் குணமடைந்துள்ளனர். 108 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் 49,948 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 179,13,00,000 தடுப்பூசி டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 21,34,463 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக ஒன்றிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், நடப்பு ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு வருகிற 14ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 444 காவல் சார்பு ஆய்வாளர் பணியிடங்களில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இன்று முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஜூன் மாதத்தில் எழுத்துத் தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பொறியியல் கல்லூரிகளுக்கான அங்கீகாரத்தை நீட்டிக்க அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் 500 மேற்பட்ட பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. பெரும்பாலான கல்லூரிகள் அங்கீகாரத்தை நீட்டிக்க கோரி அண்ணா பல்கலைக்கழகத்திடம் விண்ணப்பங்கள் அளித்துள்ளன. அதன்படி அங்கீகாரம் கோரி விண்ணப்பித்துள்ள பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குழு நேரில் சென்று ஆய்வு நடத்துவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட 6 கோட்டங்களில் இயக்கப்படும் 192 ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகள் வரும் 10 தேதி முதல் இணைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று வேகமாக குறைந்து வருவதால் ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகள் படிப்படியாக இணைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சென்னை உள்ளிட்ட 6 கோட்டங்களில் இயக்கப்படும் 192 ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகள் வரும் 10 தேதி முதல் இணைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பிப்பாய் 139 டாலர்களாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 15 ரூபாய் வரை உயர்த்த அனுமதி கோரி எண்ணெய் நிறுவனங்கள் ஒன்றிய அரசிடம் விண்ணப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 5 மாநில தேர்தல் முடிவுகள் நாளை மறுநாள் வெளியானதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. பிரதமர் மோடி இம்மாத இறுதியில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். வரும் 30 தேதி கொழும்புவில் பிம்ஸ்டெக் எனப்படும் வங்கக்கடல் பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி இலங்கை பயணம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து 31 தேதி யாழ்ப்பாணம் செல்கிறார். உக்ரைனிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டு மாணவர்கள் 1440 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். உக்ரைனிலிருந்து பாதுகாப்புடன் தாயகம் திரும்ப ஒன்றிய மற்றும் மாநில அரசு இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு அரசின் உதவியுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் நாள்தோறும் தாயகம் திரும்பி வருகின்றனர். உக்ரைன் நாட்டில் சுமி நகரில் குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சுமி நகரம் மீது ரஷ்ய படைகள் வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குண்டுகள் வீசி தாக்கப்பட்டுள்ள சுமியில் உள்ள இந்திய மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து ஒன்றிய அரசு கவலை தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே வரும் 10 தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அளவிலான பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. பெலாரஸில் ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அளவிலான பேச்சுவார்த்தை துருக்கியில் வரும் 10 தேதி நடைபெறவுள்ளது. ரஷ்ய மற்றும் உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. ரஷ்யா உருவாக்கிய மனிதாபிமான வழித்தடத்தை உக்ரைன் நிராகரித்துள்ளது. பொதுமக்கள் வெளியேறுவதற்கு மனிதாபிமான வழித்தடத்தை உருவாக்கி தருவதாக ரஷ்யா அறிவித்திருந்தது. இந்த வழித்தடத்தில் இரு பாதைகள் மட்டுமே உக்ரைனில் முடிவடைகின்றன. ஏனைய பாதைகள் ரஷ்யாவிற்கு செல்கின்றன. பொதுமக்கள் ரஷ்யாவிற்கு மட்டுமே செல்ல முடியும் என்பதால் அந்நாட்டின் யோசனையை ஏற்க முடியாது என்று உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்யாவுடனான வர்த்தகம் அதிகரித்ததால் சீனாவின் ஏற்றுமதி 16.3 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான தரவுகளின்படி ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சீன பொருட்களுக்கு உலகளாவிய தேவை அதிகரிப்பு மற்றும் உக்ரைனில் போருக்கு முன்னதாக ரஷ்யாவுடனான வர்த்தகம் அதிகரித்ததன் மூலம் ஏற்றுமதி சதவீதம் அதிகரித்துள்ளது. சீனாவின் உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட 15.7% உயர்ந்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை தடை செய்வது குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இன்னும் முடிவெடுக்கவில்லை என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. கடந்த 14 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு எரிவாயு விலை உச்சம் தொட்டி இருப்பதே ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிக்கு தடை விதிக்க அமெரிக்கா தயக்கம் காட்ட காரணம் என்றும் கூறப்படுகிறது. உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அமெரிக்காவில் பெட்ரோல் விலை 11% அதிகரித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் ஒப்பந்தங்களை கைவிட ஜெர்மனியின் வெளியுறவு மற்றும் நிதியமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு தேவைகள் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய பெட்ரோலிய நிறுவனங்களில் ஒன்றான ஷெல் நிறுவனமும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை தொடரப்போவதாக அறிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததை கண்டித்து பல்வேறு நாடுகள் அந்நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதித்து வருகிறது. உக்ரைனுக்கு ஆதரவாக பன்னாட்டு நிறுவனங்கள், சமூக வலைதளங்கள் ரஷ்யாவில் வழங்கப்பட்டு வந்த சேவையை நிறுத்திக் கொண்டது. அந்த வரிசையில் அமெரிக்காவின் பெரும் தொழில்நுட்ப நிறுவனமான IBM ரஷ்யாவுடனான அனைத்து விதமான வர்த்தக செயல்பாடுகளையும் நிறுத்திக் கொள்வதாக அறிவித்துள்ளது. உக்ரைனில் ரஷ்ய ராணுவ நடவடிக்கையால் படிப்பு பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஹங்கேரியில் படிப்பை தொடர ஹங்கேரிய பல்கலைக்கழகங்கள் முன்வந்துள்ளன. ஹங்கேரியின் புவிசார் அரசியல் மையத்தின் தலைவரான அட்டிலா டெம்கோ, உக்ரைன் ரஷ்ய போரில் இந்தியா, நைஜீரியா, பிற ஆப்பிரிக்க நாடுகளில் சேர்ந்த மாணவர்களுக்கு ஹங்கேரி பல்கலைக்கழகங்களில் படிப்பை தொடர அரசு வாய்ப்பளிப்பதாக ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார்.
ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சியை கைப்பற்றியதில் இருந்து அப்பாவி மக்கள் 400 பேர் கொல்லப்பட்டதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகப்பட்ட 50 பேர் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதாக குறிப்பிட்ட ஐநா, பெண்கள் பொதுவாழ்வில் முழுமையாக பங்கேற்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் வாழும் மான்களில் முதல் முறையாக ஒமைக்ரான் வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. அயோவா மாகாணத்தில் வாழும் மான்களை வைத்து அமெரிக்க விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தினர். கடந்த டிசம்பர் 12 ஜனவரி 31 வரை 131 மான்களில் இரத்த மாதிரியை சேகரித்தனர். அவற்றை ஆய்வு செய்தபோது 19 மான்களில் கொரோனாவால் ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் முகஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகமும் பிரிட்டிஷ் கவுன்சிலும் இணைந்து பிரிட்டிஷ் தூதர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஆங்கிலத்தில் சரளமாக பேசவும் எழுதவும் சிறப்பு பயிற்சிகள் அளிப்பது, நேர்முக தேர்வுகளுக்கு தயார் செய்வது, தனித்திறன்களை மெருகேற்றுவது உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படவுள்ளன. திருச்சி மாநகராட்சி கோ அபிசேகரபுரம் கோட்டத்திற்கு உட்பட்ட நியூ பாத்திமா நகர் பகுதியில் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கேஎன்ஏறு தொடங்கி வைத்து பணியாளர்களுக்கு அடையாள அட்டைகளையும் வழங்கினார். அப்போது பேசிய அவர், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் இருப்பவர்கள்தான் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாகவே தமிழ்நாடு அரசு சார்பில் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டதாக கூறினார். முந்தைய அதிமுக ஆட்சியில் மதுரை மத்திய சிறையில் நடந்த 100 கோடி ஊழல் குறித்து விசாரணை நடத்த கோரி மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதிமுக ஆட்சியின் போது மதுரை மத்திய சிறையில் கைதிகள் தயாரித்த மருத்துவப் பொருட்கள், எழுது பொருட்களை அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள், நீதிமன்றங்களுக்கு அனுப்பியதாக போலி கணக்கு தயாரித்து ஊழல் நடைபெற்றதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி எம்பி மகளிர் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாள்தோறும் தடைகளை தகர்த்து அன்றாடம் சரித்திரம் படைக்கும் பெண்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஆண் பெண் இருவரும் சமமாக மதிக்கப்படும் ஒரு சமூகத்தை உருவாக்கவும் பாகுபாடுகளற்ற நிலையை காணவும் நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை என்ன, நாம் செல்ல வேண்டிய தூரம் என்ன என்பதை பற்றி சிந்திக்கவும் இந்த நாளை நாம் பயன்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார். மகளிர் தினத்தையொட்டி சென்னை தரமணியில் உள்ள அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் மருத்துவமனையில் புற்றுநோய் அறிகுறிகளை கண்டறியும் செயல்திட்டம் மற்றும் நடமாடும் சுகாதார பேருந்தின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் பேசிய திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி, மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு அரசியல் குறித்து பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி 21 மேயர்களில் 11 பெண்களை மேயராக்கிய பெருமை முதலமைச்சர் முகஸ்டாலினியை சாரும் என அமைச்சர் வா சுப்பிரமணியன் பெருமிதத்துடன் தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மகளிருக்கென முத்தமிழறிஞர் கலைஞர் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தியதாக கூறினார். சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு ஒடிசா கடற்கரையில் சிறப்பு மணல் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரபல மணல் சிற்ப கலைஞரான மனாஸ்குமார் சாகு சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பூரி கடற்கரையில் ஒரு மணல் சிற்பத்தை வடிவமைத்துள்ளார். சார்புகளை உடை என்ற தலைப்பின் கீழ் 15 அகலமான மணல் சிற்பத்தை வடிவமைத்துள்ளார். 15 டன் மணலை கொண்டு 7 மணி நேரம் வேலை செய்து இந்த சிற்பத்தை வடிவமைத்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கூகுள் சிறப்பு டூடுல் வெளியிட்டுள்ளது. உலகின் பல நாடுகளில் வாழும் பல்வேறு கலாச்சாரத்தைச் சேர்ந்த பெண்களை குறிப்பிடும் வகையில் இந்த டூடுல் அமைந்துள்ளது. மேலும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேறியிருக்கிறார்கள் என்பதை குறிக்கும் வகையில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெண்கள் பற்றிய அனிமேஷன் காட்சிகளும் அதில் இடம்பெற்றுள்ளது. வீட்டை காக்கும் பணி மட்டுமல்ல நாட்டையும் காக்கும் பணியில் பெண்கள் ஈடுபட்டுள்ளனர். இராணுவத்திலும் இடம் பிடித்துள்ள பெண்கள் தற்போது எல்லையை காத்து வருகின்றனர். அருணாச்சல பிரதேசத்தில் சீன எல்லைக்கு அருகே இந்திய திபெத்திய எல்லை காவல் படையினரைச் சேர்ந்த பெண் வீரர்கள் ஊடுருவலை தடுப்பதற்காக ஆயுதம் ஏந்தி ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு வந்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பயணித்த விமானத்தை நோக்கி மற்றொரு விமானம் வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் உத்தரப்பிரதேசத்திலிருந்து கொல்கத்தாவுக்கு திரும்பிய போது இந்த சம்பவம் நடந்தது. இதுகுறித்து விளக்கம் அளிக்க ஒன்றிய விமானத்துறை போக்குவரத்து துறைக்கு மேற்குவங்க அரசு கடிதம் அளித்துள்ளது. விமான விபத்திலிருந்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பியதாக மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். விமானியின் சாமர்த்தியத்தால் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
பாலியல் வழக்கில் சிவசங்கர் பாபாவுக்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள சுஷில் ஹரி பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா கடந்த ஆண்டு கைதானார். அவரது ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். சிவசங்கர் பாபாவுக்கு ஜாமீன் வழங்க மறுத்த உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது. நீலகிரி மாவட்ட அளவிலான பகலிரவு கபடி போட்டி பந்தலூரை அடுத்த பொன்னாணி பகுதியில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்திலிருந்து மொத்தம் 62 அணிகள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். குறிப்பாக சிறுவர்களை உள்ளடக்கிய ஆதிவாசி முன்னேற்ற சங்கத்தின் சிறு வயது இளைஞர்கள் தங்களின் திறமைகளை முழுமையாக வெளிக்காட்டி பார்வையாளர்களை கவர்ந்தனர். போட்டி முடிவில் தேவாள அம்பேத்கர் விளையாட்டுக் குழு முதல் பரிசை தட்டிச் சென்றது.